பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் செவ்வந்தி நல்லவங்க தான். அவங்கள பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க சர்டிபிகேட் அவங்களுக்கு தேவையில்லக்கா. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செவ்வந்தி மட்டும் இல்லனா அந்த லேடி இன்ஸ்பெக்டர் உங்களை தூக்கி எப்பவோ மனநல காப்பகத்துல வச்சிருப்பாங்க. இவங்க புண்ணியத்தாலதான் வெளியில இருந்துகிட்டு இவங்களுக்கு எதிரா நீங்க ஆட்டம் போட்டு இருக்கீங்க. அது கடவுளுக்கே பொறுக்காம தான் உங்களை மனநல காப்பகத்துக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. இத நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏய் என்னடி, ஏதோ உனக்குதான் பேச தெரியுங்கிற மாதிரி அப்படியே டன் கணக்குல பேசிக்கிட்டு இருக்க. உங்களை நீங்களே நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறதுக்கு இப்படி பேசிக்கிறீங்களே, அதான் சகிக்கல. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கே கூச்சமா இல்ல? ஏமா, உண்மையை பேசுறதுக்கு ஏன் பூர்ணி கூச்சப்படணும்? செவ்வந்தியாலதான் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னு சிந்து எடுத்து சொல்லுது. இதுல நீ சங்கடப்படுறதுக்கோ இல்ல வருத்தப்படுறதுக்கோ என்ன இருக்கு? பைத்தியம் பிடிச்சவளுக்கு நல்லது தெரியுமா பொல்லாது தெரியுமா, அப்படியே சேத்த வாரி அரைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? அதத்தான் உங்க சின்ன மருமக இப்ப பண்ணிட்டு இருக்கா. சரியா சொன்ன ராஜி, நம்ம வீட்டு சின்ன மருமக பைத்தியக்காரியே தான். ஏமா, இவ வீட்டுல இருந்தா வீட்டுக்கும் கேடு, நாட்டுல இருந்தா நாட்டுக்கும் கேடு. இவ இருக்க வேண்டிய இடம் உங்க இடம் தான். புடிச்சு இழுத்துட்டு போய் உள்ள போடுங்கம்மா. ஏய் கிழவி, என்ன சொன்ன? நான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடா? நீ அப்படியே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கியா? யாருக்கும் உபத்திரம் பண்ணாம கெட்டது நினைக்காம வாழறது யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான். பாட்டி ஆகட்டும் நாங்களாகட்டும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி அண்ணி கரெக்டா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல எங்களை குறை சொல்லி பேசுறதுக்கு உனக்கு எதுவுமே இல்ல. பேசாம அவங்களோட கிளம்பு.